அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் ஒன்பது வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான தமிழ் மாதிரி தேர்வு பதிமூன்று தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வெற்றிகரமாக பன்னிரெண்டு தமிழ் மாதிரி தேர்வுகள் நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டோம் யாராவது பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் வந்து வச்சுருக்கேன் பார்த்துட்டு இதை பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் வெற்றி நிச்சயம் சார்பாக சிலபஸ் வைஸாக தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து கனெக்ட் பண்ணுறோம் யாருக்காவது விருப்பம் இருக்குது அப்படின்னா நாளைக்கு நைட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கான டீட்டெயில் வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்துட்டு ஜாயின் பண்ணி நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா சரி நம்ம வந்து மாதிரி தெருக்குள் வந்து போயிடலாம் முதல் கேள்வி உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றும் காட்டும் காவியம் என திருவிக்கா எந்த காவியத்தை கூறினார் திருவிக்கா எந்த காவியத்தை சொல்கிறார் எந்த காவியத்தை சொல்கிறார் அப்படின்னா பெரிய புராணத்தை சொல்கிறார் சரியா பெரிய புராணம் பெரிய புராணம் பொறுத்த வரைக்கும் சேக்கிலார் எழுதுறது தான் பெரிய புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க சேக்கிலார் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு தான் பேர் வந்து இருந்திருக்கும் அடுத்து சிறப்பு கருதி பெரிய புராணம் அப்படின்னு சொல்லிட்டு மாறுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அறுபத்தி மூன்று நாயன்மர்களோட சிறப்புகளை விளக்குறது தான் இந்த பெரிய புராணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா சேக்கி சேக்கிலார் பொறுத்த வரைக்கும் சேக்கிலாரோட காலம் கிபி பண்ணிரெண்டாம் நூற்றாண்டு சொல்லுவாங்க இரண்டாம் குளோத்துங்க சோழன் அவையில் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டால் இருந்திருப்பார் ஓகே ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்ன அப்படிங்கிட்டால் சார் எல்லா ஆப்ஷனுக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க அப்படின்ட்டு அப்படி கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை பட் என்னால் வந்து இப்போதைக்கு வந்து டைம் வந்து இல்லை ஏன்னா நம்ம வந்து கிளாஸ் எடுக்க போகணும் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் வந்து ரெடி பண்ணணும் மெட்டீரியல் ரெடி பண்ணணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா அதனால் எவ்வளோ என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து கொடுக்குறேன் சரிங்களா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்ததாக கந்த புராணம் கந்த புராணத்தை எழுதுனது யார் அப்படின்னு கேட்டால் கச்சியப்ப சுவாச்சாரியார் அப்படிங்கிறது சிராபுராணம் சிராபுராணம் நம்மளுக்கு தெரியும் யார் அப்படின்னா புலவர் அடுத்து திருவிழாளர் புராணம் நம்மளுக்கு தெரியும் யார் அப்படின்ட்டா பரஞ்சோதி முனிவர் ஓகேவா சரி ஓகே நான் வந்து சும்மா ஜஸ்ட் வந்து சொன்னேன் வீடுதோர் இறந்தும் பிரித்து எழுதுக வீடுதோர் இறந்தும் இதில் என்ன ஆன்சர் அப்படின்னா வீடுதோறும் கூட்டல் இறந்தும் அப்படிங்கிறது அடுத்து பொருத்தமில்லாத காண்க இந்த இதில் ஒரு நாலு இணை வந்து கொடுத்துருக்காங்க இதில் எது பொருத்தமில்லாத இணை அப்படின்னுக்குறாங்க பாருங்க திண்மைனா வலிமை கரெக்டு ஆளின்னா கடல் கரெக்டு நோன்மைனா தவம் கரெக்டு இன்மை அப்படின்னா இங்கே வந்து இன்பம் வராது இன்மை அப்படின்னா வறுமையை தான் குறிக்கும் ஓகேவா ஸோ இந்த இணை தான் பொருத்தமில்லாத இணை ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சந்திப்பிளையற்ற தொடர் எது சந்திப்பிழையற்ற தொடர் எ எது அப்படின்னா இந்த நாலு இதில் எது அப்படின்னா கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகை தரித்த குரல் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஆன்சர் அடுத்து மொழிச்சொற்களை நீக்குதல் அதாவது வட வந்து கலந்திருக்கும் அதை நம்ம தமிழ் எழுதணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நமஸ்காரம் என்று சாஷ்டமா சாஷ்டாங்கமாக விழுந்தவனை ஆசீர்வதித்தேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம வந்து நமஸ்காரம் அப்படின்னா இங்கே வந்து வணக்கம் அப்படிங்கிறது வணக்கம் சரியா வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சாஷ்டாங்கமாக சாஷ்டமா சாஷ்டாங்கமாக இங்கே நெடுஞ்சான் கிடையாக ஓகேவா நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை ஆசீர்வதித்தேன் அப்படின்னா இங்கே வாழ்த்தினேன் ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை பிறமொழி சொற்களற்ற தொடர் என்ன இதில் எது பிறமொழி சொற்களற்ற தொடர் அவர்கள் இருவருக்கும் இடையே விவாதம் நடந்தது விவாதம் தமிழ் கிடையாது ஓகேவா அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நிகழ்ந்தது நடந்தது ரைட் உரையாடல் அப்படிங்கிறது இங்கே தமிழ் அடுத்து சம்பாசனை கன்வர்சேஷன் இது எல்லாமே வந்து தமிழ் வந்து கிடையாது இங்கே உரையாடல் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் கேட்கலாம் சார் விவாதம் அப்படி தமிழ் பொருள் தானே அப்படின்ட்டு வடமொழி கலப்பு வந்து இருக்குது சரியா வருவான் என்பதில் வேர்ச்சொல் யாது வருவானோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டால் வேர்ச்சொல் எப்பயுமே கட்டளை பொருளில் வரும் ஸோ வா அப்படிங்கிறது கொல் என்ற சொல்லிலிருந்து உருவாகிய எச்சம் என்ன கொல் அப்படிங்கிற சொல்லிலிருந்து உருவாகிய எச்சம் என்ன அப்படின்னா கொண்டு எச்சம் எப்படி கண்டுபிடிக்கணும் அந்த பகுதியில் உ அல்லது ஈ வந்துச்சு அப்படின்னா அது வந்து வினையச்சம் அப்படின்னு சொல்லலாம் லாஸ்ட்டில் கொல் என்ற வேர்ச்சொல்லிற்கான தொழிற்பெயர் என்ன கொல் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ச்சொல் அதோடய தொழிற்பயர் என்னன்னு கேட்குறாங்க சரியா எப்பயுமே தொழிற்பயர் எப்படி கண்டுபிடிக்கணும் லாஸ்ட்டில் தல் அல் அம் ஐ கை இந்த மாதிரி வந்து வந்திருக்கணும் அப்படின்னு பார்க்கணும் சரியா ஸோ இங்கே வந்து கோரல் அப்படிங்கிறதான் இங்கே வந்து சரியான விடை இயல் என்ற வேர்ச்சொல்லிலிருந்து உருவான தொழிற்பெயர் என்ன இயல் ஆக்சுவலாக டிஎன்பிசி ஃபஸ்ட்டு கொடுத்த ஆன்சர் கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவற்றில் எதுவும் பிள்ளைன்னு கொடுத்துருந்தாங்க ஆனால் ஃபைனல் ஆன்சர் கீ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் இல்லையா அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லிய அப்படிங்கிறதான் ஆன்சரை வந்து கொடுத்துருக்காங்க நிறையா பேர் டவுட் வரும் சார் எல்லல் தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லல் அப்படின்னா நகைத்தல் அதாவது கிண்டல் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது சரியா இந்த எள்ளுக்கும் இந்த எல்லுக்கும் சம்மந்தம் இருக்காது ஓகேவா ஸோ டிஎன்பிசி ஃபைனல் ஆன்சர் கீழே எல்லிய அப்படின்னா கொடுத்துருக்காங்க ஓகேவா டவுட்டுன்னு சொல்லி கேட்காதீங்க ஒருவர் பேசுவதை அவர் பேசியபடியே கூறுவது எவ்வகை தொடர் ஒருவர் பேசினதை அவர் பேசியபடியே கூறுவது என்ன வகை தொடர் என்ன வகை தொடர் அப்படின்னா நேர்கூற்று தொடர் சிலப்பதிகாரம் தமிழில் முதன் முதலில் தோன்றிய காப்பியமாகும் இதனை குடிமக்கள் என அறிஞர் போற்றுவர் இதில் விடைக்கேற்ற வினா வந்து கேட்டிருக்காங்க இதில் எது விடைக்கேற்ற வினா அப்படின்னா தமிழ் தமிழில் குடிமக்கள் காப்பியமன அறிஞர்கள் போற்றியது எந்த நூல் அப்படிங்கிறது சரியா பின்வருவனவற்றுள் எவ்வாக்கியம் செயப்பாட்டு வினை வாக்கியம் என சுட்டி காட்டுக செயப்பாட்டு வினை வந்து எதுன்னு கேட்குறாங்க எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செயற்பாட்டு வினை நம்ம வந்து அந்த ஆள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையாலையும் அடுத்து பட்டது பெற்றது அப்படிங்கிற ஒரு வார்த்தையாலையும் கண்டுபிடிக்கலாம் சரியா அரசின் உதவியுடன் பாவனரால் சொற்பிறப்பியல் அகர முதி முதலி வெளியிடப்பட்டது ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் அங்கே வந்து சரியான விடை தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவலான் செய்தோலான் சரியா ஸோ இந்த பாடலில் இடம்பெற்ற அணி என்னன்னு கேட்குறாங்க இந்த பாடலில் இடம்பெற்ற அணி என்ன அப்படின்னா வஞ்ச புகழ்ச்சி அணி வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னா பிறரை புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் தான் வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து தேவரையும் கயவரையும் ஒன்றா லிங்க் பண்ணி சொல்லியிருப்பாங்க சரியா திருக்குறளில் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு திருக்குறள் பொறுத்த வரைக்கும் முப்பால் கொண்டது தான் திருப்பு திருக்குறள் அப்படின்னு சொல்லலாம் அறம்பொருள் இன்பம் அதில் அறுத்து எத்தனை எத்தான் அதிகாரம் இருக்குன்னு கேட்குறாங்க அறத்துப்பாலில் முப்பத்தெட்டு அதிகாரம் வந்து இருக்குப்பா டோட்டலாக திருக்குறள் பொறுத்த வரைக்கும் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களை கொண்டது சரியா அறத்துப்பாலில் முப்பத்தி எட்டு பொருட்பாலில் எழுவது இன்பத்து பாலில் இருபத்தி அஞ்சு சரியா டோட்டலாக நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களை கொண்டது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பாக்களை கொண்டது சரியா தமிழக அரசு எந்த நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்தது தை இரண்டு அடுத்து பொறுத்துக இன்மை இன்மை அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் மேலேயே பார்த்தோமா அந்த இதில் தவறாக வந்துச்சா இன்மைனா நான் என்ன சொன்னேன் வறுமைன்னு சொன்னால் இன்மை அப்படின்னா வறுமை ரெண்டாவது திண்மை திண்மை அப்படின்னா வலிமை ஆலி ஆளி அப்படின்னா கடல் நோன்மை அப்படின்னா தவம் பாருங்களேன் மேலே கொடுத்த அப்படியே அந்த கேள்வியை அப்படியே எங்கே வந்து வச்சுருக்காங்க சப்போஸ் நீங்கள் வந்து தெரியாததுக்கு டக்குன்னு தெரிஞ்ச மாதிரி ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ மற்றதை வச்சு நம்ம வந்து இதில் வந்து ஆன்சர் பண்ணலாம்ப்பா சரி பார்த்திங்களா டீன்பிசிலி இந்த மாதிரி தான் முதல்ல வந்து கொடுத்தாங்க பட் இனிமேல் அப்படி கொடுப்பாங்களான்னு தெரியாது ஓகேவா ரெண்டு ஒன்று நான்கு மூன்று தான் எங்கள் வந்து சரியான விடை தெரிதர குழந்தை என்றால் அமிழ் சீர்த்தவன்றே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன தெரிதர குழந்தை என்றால் அமிழ்தனும் சிரித்தவன்றே அதாவது அன்புக்குரியவங்க அன்பாக வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது அமிழ்ந்த விட நல்லது அப்படிங்கிற மாதிரி ராமன் சொல்லியிருப்பார் குகன் கொண்டு வந்த அந்த தேனையும் மீனையும் சரியா ஸோ கம்பராமாயணத்தில் இது வந்து வருது கம்பராமாயணத்தில் எத்தனை பாடல்களுக்கு ஒரு முறை பாழல் வாழ்த்து பாடப்பட்டுள்ளார் ஆயிரம் பாடல்களுக்கு ஒரு முறை சடையப்போல்ல வாழ்த்து பாடப்பட்டுள்ளார் பின்வருவனொன்று சரியானது எது பதிற்று பத்து என்னும் நூலில் பத்து மன்னர்களை பற்றி பத்து புலவர்கள் பாடியுள்ளனர் இது சரியா சரி முதல் பத்தும் எட்டாம் பத்தும் கிடைக்கவில்லை தவறு முதல் பத்தும் கடைசி பத்தும் தான் கிடைக்கல முதல் பத்தும் பத்தாம் பத்தும் கிட்ட கிட்டவில்லை சரி ஸோ ஒன்றாவது கூற்றும் மூன்றாவது குற்றும் சரி பத்து பாட்டு நூல்களுள் அகப்பொருள் சார்ந்த நூல்கள் எவை பத்து பாட்டு நிறையா இருக்குது அதில் அகப்பொருள் சார்ந்த நூல் என்ன முல்லைப்பாட்டு குறிஞ்சி பாட்டு பட்டின பாலை சரியா முல்லைப்பாட்டு குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை இந்த மூன்று நூல்களுமே அகப்பொருள் நூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துக்காங்க அப்படின்னு கேட்டால் டிஎன்பிசில் ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க ஓகேவா அகம் அப்படின்னா உள்ளம் காதல் அதை பற்றி பேசுறது ஓகேவா பெருமாள் திருமொழி நூலின் ஆசிரியர் யார் பெருமாள் திருமொழி நூல ஆசிரியர் குலசேகர் ஆழ்வார் தான் நோக்கா தெத்துயரம் செய்திடினும் தார்வேந்தன் கோணோக்கி வாழும் குடிபோன்றிருந்தேனே இப்பாடல் இடம்பெற்றிருந்த நூல் என்ன நாலாயிர திவ்ய பிரபந்தம் பொங்குகடல் மிதப்பிற்று போந்தேறும் அவர் பெருமை அங்னர்தம் போனத்தில் அறியாதவர் யாருளரே இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன எது வரும் அப்படின்னு கேட்டால் அடியார் பெருமையை சொல்கிற பெரிய புராணத்தில் வரும் பின் வருவனொற்றுள் சிற்றிலக்கிய வகை என்ன சிற்றிலக்கிய வகை என்ன அப்படின்னா கலிங்கத்து பரணி தான் சிற்றிலக்கிய வகை நாலடியார் வராது பழமொழி நானூறு வராது இன்னா நாற்பது வராது இது இது எல்லாமே மேக்ஸிமம் எங்கே போயிடும் அப்படின்னா பதினெட்டு கீழ்கணக்கு நூல்களில் போயிடும் க கலிங்கத்து பரணி தான் இங்கே வந்து சிற்றிலக்கிய வகை மாங்காய்பால் உண்டு மலை மேலே இருப்போர்க்கு தேங்காய்பால் எதுக்கடி குதம்பாய் தேங்காய்பால் எதுக்கடி இப்பாடல் எழுதிய சித்தர் யார் குதம்பாய் அப்படிங்கிற அந்த வார்த்தை வர்றதுனால குதம்பை சித்தர் இவருக்கு ஒப்பார் ஒருவரும் மிளர் என்று பாடுவது யாரை பற்றிய பாடல் யாரை பற்றினா பாடல் அப்படின்னா இறந்தவரை பற்றி பாடினா பாடல் ஸோ இருக்கிற வரைக்கும் கண்டுக்கவே மாட்டாங்க இருந்ததுக்கப்புறம் ஐயோ ஒன்ன மாதிரி ஒரு ஆள் வந்து இல்லையே அப்படிம்பாங்க சரி அது அதுதான் அதை அது சொல்கிறாங்க அடுத்ததாக பொறுத்துக்க திருத்தொண்ட தொகை திருத்தொண்ட தொகையை எழுதுனது யார் அப்படின்னு கேட்டால் சுந்தரர் அதாவது சுந்தரமூர்த்தி திருச்சிற்றம்பலக்கோவை மணிவாசகர் திருவாய்மொழி நம்மாழ்வார் திருக்குறுந்தாண்டகம் திருமங்கை ஆழ்வார் மூன்று நான்கு ஒன்று இரண்டு அப்படிங்கிறதான் பனை என்னும் சொல்லின் பொருள் என்ன பனை இரண்டு சுழி நை வந்து வந்திருக்குது இங்கே வந்து என்ன வரும் கேட்டால் டைப்பிங் மிஸ்டேக் பா என்ன அப்படின்னா இங்கே மூணு சுழி நை வந்து வரணும் டிஎன்பிஎஸ்சியில் மூணு சுழ்நெய் தான் கொடுத்துருக்காங்க அதான் நான் பார்த்தேன் பனை அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கே மூங்கில் குறிக்கும் சரியா மூணு சுழி நெய் வந்து வரணும் அடுத்து செந்தமிழை செலுந்தமிழாக ஆர்வம் கொண்ட கவிஞர் யார் செந்தமிழை செலுந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞர் யார் பாரதிதாசன் கள்ளக்குடி மகாகாவியம் நூலின் ஆசிரியர் யார் கண்ணதாசன் பக்தி முக்கியம் அந்த காலம் படிப்பு முக்கியம் இந்த காலம் இப்பாடலை பாடியவர் யார் உடுமலை நாராயணகவி பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர் விருது பெற்றவர் யார் ரிப்பீட்டட் கொஸ்டின் வாணிதாசன் கால்கள் இரண்டும் படைத்தவன் நீ பெரும் கல்லும் மழையும் கடப்பதற்கே இந்த பாடலை பாடியவர் அல்லது இந்த பாடலுக்கு சொந்தக்காரன் சரியா இந்த பாடலுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு கேட்டால் அருமையான அந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் சாலை இலந்திரியன் கால்கள் இரண்டும் படைத்தவன் நீ பெரும் கல்லும் மலையும் கடப்பதற்கே ஸோ கஷ்டங்களை கடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க சாலையில் இலந்தியன் பம்மல் சமந்தனார் டேஷ் என போற்றப்பட்டார் பம்மல் சமந்தனார் நான் எனக்குன்னு சொல்லியிருக்கேன் அப்பா பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம் பம்முவோம் தமிழ் நாடக தந்தை அடுத்து சிறுகதை பொறுத்துக தேங்காய் துண்டுகள் தேங்காய் துண்டுகளோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டால் டாக்டர் மூவா கிளிசல் ஆசிரியர் யார் அப்படின்னா நாஞ்சில் நாடன் சட்டை ஆசிரியர் ஜெயகாந்தன் ஒரு நாள் கழிந்தது ஆசிரியர் புதுமை பித்தன் ஸோ மூன்று நான்கு ஒன்று இரண்டு அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை கருத்து படம் அமைக்க தொடங்கியவர் யார் வால் டிஸ்னி திரையுலக அகத்தியர் எனும் சிறப்பு பெயர் பெற்றவர் யார் திரையுலக அகத்தியர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா பக்ருளி ஆற்றுடன் பன்முலை பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள என கூறும் நூல் என்ன என கூறும் நூல் என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தில் இந்த இந்த வரி வந்து இருக்கும் இளங்கோடியில் ஓடியல் இற்றிய சிலப்பதிகாரம் செந்தமிழ் ஞாயிறு என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார் செந்தமிழ் ஞாயிறு தேவினைய பாவனர் திருவாசகத்தினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஜி போப் பரமார்த்த குறுக்கதை எனும் நகைச்சுவை நூலை எழுதியவர் யார் வீரமாமுனிவர் அரை வயிற்று கஞ்சிக்கு அள்ளற்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் யார் இது யார் சொல்லுவாங்க அப்படின்னா சட்ட மாமேதை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தலைவர்களை உருவாக்குபவர் என்று சிறப்பித்து அழைக்க அழைக்கப்படுபவர் யார் கர்ம வீரர் காமராஜர் கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க உழைப்பும் கல்வியும் அற்ற செல்வம் மிருகத்தனம் என்று கூறியவர் யார் அம்பேத்கர் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் யார் அம்புஜத்தம்மாள் தென்னாட்டின் ஜான்சிராணி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்லுவாங்க காவிரி பூம்பட்டினத்தில் ஏற்றுமதி இறக்குமதியின் பொருட்டு பொருட்கள் மண்டி கிடந்ததை கூறும் நூல் என்ன காவிரி பூம்பட்டினத்தில் இந்த ஏற்றுமதி இறக்குமதி பற்றி சொன்ன நூல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க எந்த நூல் அப்படின்னா பட்டினப்பாலை பசு கொடுக்கும் ஐந்து பொருளின் பெயர் என்ன பஞ்சகவ்யம் வள்ளலாரை பாரதியார் எவ்வாறு போற்றினார் வள்ளலாரை பாரதியார் எவ்வாறு போற்றினார் அப்படின்னா புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு சொல்லி போற்றுறார் அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தை திருத்த இறைவன் தம்மை வருவித்ததாக கூறியவர் யார் வள்ளலார் அப்படின்னு போற்றக்கூடிய ராமலிங்க அடிகள் தண்டமில் ஆசான் என இளங்கோடிகளால் போற்றப்பட்டவர் யார் தண்டமில் ஆசான் அப்படின்னு சொல்லிட்டு சீத்தலை சாத்தனார் முல்லை திணைக்கு பொருந்தாதது என்ன இதில் எது பொருந்தாது அப்படின்னா சேர்ப்பன் அப்படிங்கிறது பொருந்தாது தோன்றல் வரும் ஆயர் வரும் இடையர் வரும் சேர்ப்பன் அப்படிங்கிறது விடை சரியான பொருத்தம் எது விரைனா என்ன விரை வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் மனம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் கடல் கடல் அப்படின்னா அணிகலன் ததும்பி ததும்பி அப்படின்னா பெருகி மெய் அப்படின்னா உடல் ஸோ மூன்று நான்கு இரண்டு ஒன்று அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை அடுத்து பொறுத்துக்க இந்த சைடு திணை கொடுத்துருக்காங்க இந்த சைடு தொழில் கொடுத்துருக்காங்க குறிஞ்சி குறிஞ்சி பொறுத்த வரைக்கும் என்ன வரும் குறிஞ்சி பொறுத்த வரைக்கும் வெறியாடல் அப்படிங்கிறது சரியா முல்லை முல்லை பொறுத்த வரைக்கும் காளை தழுவுதல் மருதம் களை எடுத்தல் பாலை சூறையாடுதல் நான்கு மூன்று இரண்டு ஒன்று அப்படிங்கிறது சரியான விடை என் மாமா வந்தது என்னவெப்பீட்டட் கொஷின் என்னவளு வந்தது அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவோம் அக்ரீனே சொல்லுவோம் ஸோ தினை வலு சந்திப்பிளையற்ற சொற்றொடர் என்ன ஸோ இதுக்கு சரியான விடை டிஎன்பிஎஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் போர்கோலம் பூண்டு வந்த பரதனது சேனையை கண்ட குகன் ராமனை வெள்ளக் கருதி வந்தான் என்று எண்ணினான் இந்த ஆப்ஷன் சி அப்படிங்கிறது அங்கே சரியான விடை ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் என்ன ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் இதில் என்ன அப்படின்னா இங்குள்ளன எல்லாம் நல்ல பழங்களே இங்குள்ளன அப்படின்னு வந்துட்டா வந்துட்டால் அது வந்து என்ன அப்படின்னு கேட்டால் பன்மை சரியா ஸோ இதுதான் வந்து ஒருமைப்பன்மை இல்லாத தொடர் அப்படின்னு சொல்லலாம் வன்மை என்பதன் பொருள் கூறுக வன்மை அப்படின்னா வலிமை அப் சாரி வன்மைன்னா வலிமை கிடையாது வள்ளல் தன்மை சரியா வன்மைனா என்னது வள்ளல் தன்மை அகர வரிசைப்படி வந்துள்ள சொற்களை குறிக்க இதில் எது என்ன வரிசை கொடுத்துருக்காங்க அப்படின்னா சா கொடுத்துருக்காங்க மூ கொடுத்துருக்காங்க பூ கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து பார்க்கலாம் இக்கு இங்கு இச்சு இஞ்சு இந்த மாதிரி வரும் இல்லையா அந்த வரிசை இது எதுக்கு சரியான அப்படி அப்படின்னா சிந்தை நவ்வி புனல் முகில் அப்படிங்கிறது தான் சரியா இதுதான் சரியான வரிசை ஆப்ஷன் டி அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஆஸ்தட்டிக் ஆஸ்தட்டிக் அப்படின்னா என்ன ஆஸ்தட்டிக் அப்படின்னா இயற்கை வனப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்கியாலஜி ஆர்கியாலஜி அப்படின்னா தொல்லியல் ஆய்வு கிரீன் ரூம்ஸ் பாசறை எக்ஸ்ப்ளோரர்ஸ் நிலவியல் கண்டுபிடிப்பாளர்கள் ஸோ இரண்டு மூன்று ஒன்று நான்கு அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை ஓரெழுத்து ஒரு மொழி மா மா அப்படின்னா என்ன மா அப்படின்னா பெரிய சொல்லலாம் விலங்கு சொல்லலாம் நிறையா வந்து வரும்ப்பா அந்த மா அப்படிங்கிற அந்த வர்த்த வார்த்தைக்கு ஸோ இங்கே வந்து விலங்கு அப்படிங்கிறது இங்கே வந்து சரியான விடை சரியான தொடரை தேர்ந்தெடுக்க இதில் எது கரெக்டான விடை அப்படின்னா குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை சரியா இங்கே குமரி அப்படிங்கிறது கற்றாலைய குறிக்கும் ஓகேவா நீர் நீவீர் என்பன டேஷ் பெயர்கள் நீர் நீவீர் அப்படிங்கிறது முன்னிலை பன்மை பெயர்கள் நாவினுக்கரசர் கேளா இச்சொடரில் சொற்றொடரில் கோடிட்ட சொல்லக்கூடிய இலக்கண குறிப்பு என்ன கேளா அப்படின்னு கேட்குறாங்க கேளா அப்படிங்கிறதுக்கு செய்யா எனும் வாய்ப்பாட்டு வினையச்சம் மண் திணிந்த நிலனும் நிலன் ஏந்திய விசும்பும் என்ற பாடல் வரியில் இடம்பெறும் தொடை என்ன என்ன தொடை வந்து இடம்பெற்றிருக்குது பாருங்கள் மோனை இருக்கா இல்லை எதுக இருக்கா இல்லை அடுத்து வந்து பாருங்கள் ஈய்பு இருக்கான்னு பாருங்கள் லாஸ்ட் எழுத்து ஒன்று போல் வருதான்னு பாருங்கள் இங்கே நிலனும் விசும்பும் ஸோ இம் இம் வந்து வருது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இய்பு அப்படிங்கிறது ஆன்சர் காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞானம் கருதுபவர் இக்குறப்பாவில் பயின்று வருவது என்ன இது வந்து குரட்பா சரியா பாருங்கள் ஃபஸ்ட்டு எதுகை இரு சாரி மோனை இருக்கான்னு பாருங்கள் அடி மோனை இருக்கான்னு பாருங்கள் மொதல் அடியும் ரெண்டாவது அடியும் பாருங்கள் இதில் இருக்கா இல்லை அது ரெண்டாவது எதுகை இருக்கான்னு பாருங்கள் அடி எதுகை இங்கே வருது இங்கேயும் லா வருது அப்போ அடி எதுகை வந்து இருக்குது பாருங்க அடி எதுகை இருக்குது ஓகே அடி எதுகை எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் அடி எதுகை ஆப்ஷன் ஒன்றில் மட்டும்தான் இருக்குது வேறு எங்கேயுமே இல்லை ஓகேவா அடுத்து வந்து பாருங்கள் காலம் கா இங்கே கா அடுத்து கா இங்கே குறில் நெடியில் வேறுபாடு ஒரு சில இடத்துல வந்து வரும் ஓகேவா ஸோ அதனால் இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா சீர்மோனை இருக்குது ஓகேவா சீர்மோனை இருக்குது ஏன்னா ஒன்று ரெண்டு அடுத்து நாலு வந்து வருது சீர்மோனையும் வரும் ஸோ அடியதுகையும் சீர்மோனையும் தான் இங்கே வந்து சரியான விடை புரை தீர்த்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் என திருக்குறளை போற்றியவர் யார் போற்றியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் கோவை என வழங்கப்படும் நூலின் பெயர் என்ன அறவுரை கோவை அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க அப்படின்னா முதுமொழி காஞ்சியை சொல்லுவாங்க தானதை சம்பு விண்கணி என்று தடங்கையில் எடுத்து முன் பார்த்தால் இவ்வரிகளில் சம்புவின் கனி என குறிப்பிடப்படுவது என்ன சம்புவின் கனி அப்படின்னு குறிப்பிடப்படுவது என்ன அப்படின்ட்டா நாவற்கனி அடுத்து போர்த்துக நிலத்துக்கு அழகு நிலத்துக்கு அழகு என்ன நிலத்துக்கு அழகு என்ன அப்படின்ட்டு நெல்லும் கரும்பும் குளத்துக்கு அழகு தாமரை பெண்ணுக்கு அழகு மறுமை உலகுக்கு செல்ல அழகு அறம் ஸோ இரண்டு மூன்று ஒன்று நான்கு அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை நாலடியாருக்கு வழங்கும் சிறப்பு பெயர் என்ன நாலடி நானூறு அடுத்து இந்த சைடு அடி இந்த சைடு நூல் கொடுத்துருக்காங்க எட்டு தொகை நூல் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பதிமூணுலேருந்து முப்பத்தொன்று வரைக்கும் எதுக்கு வரும் தெரியுமா நெடுந்தொகை அப்படின்னு சொல்லக்கூடிய அகநானூறுக்கு வரும் ஓகேவா ரெண்டாவது மூணுலேருந்து ஆறு மூணுலேருந்து ஆறு எதுக்கு வரும் அப்படின்னு கேட்டால் ஐங்குறுநூறுக்கு வந்து வரும் மூணாவது அடுத்து ஒம்போதுலேருந்து பன்னெண்டு நச்சினைக்கு வந்து வரும் நாலுலேருந்து எட்டு குறுந்தொகைக்கு வரும் ஸோ நான்கு மூன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை ஆப்ஷன் ஏ பின்வரும் நூல் பொருளால் மாறுபட்ட நூல் என்ன பொருளால் மாறுபட்ட நூல் எதுன்னு கேட்குறாங்க சரியா பார்க்கலாமா நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு புறநானூறு இதில் புறநானூறு அப்படிங்கிறது புறம் சார்ந்த நூல் இந்த நற்றினை ஐங்குறுநூறு குறுந்தொகை அப்படிங்கிறது அகம் சார்ந்த நூல் ஸோ ரெண்டுக்கும் பொருளால் வேறுபட்டது என்னென்னா புறநானூறு தான் காதர் கணவனை கண்டால் அவன் வாயில் தீதரு நல் உரை கேட்பேனே ஈதொன்று இவ்வடிகள் இடம்பெறும் நூல் என்ன கணவன் கணவன் மனைவி கணவனுக்காக ஒரு சிலம்ப கொண்டுகிட்டு கண்ணைக்கு போவாங்க இல்லையா சிலப்பதிகாரம் ஸோ இறந்து போவான் கோவலன் வந்து இறந்து போவார் அப்போ அப்போ தான் இந்த வரி ஆடல் மகள் மாதவி மாதவி பெற்ற பட்டம் என்ன ஆடல் மகள் மாதவி பெற்ற பட்டம் தலைக்கோள் அறிவை ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி எனும் பாடல் வரிகள் இடம்பெறும் இலக்கண நூல் என்ன இந்த இலக்கண நூல் என்ன அப்படின்னு கேட்டால் பன்னிரு பாட்டியல் சைவ வைணவத்தை இணைப்பதற்காக எழுதப்பட்ட நூல் என்ன முக்கூடர் பல்லு அம்மானை என்பது என்ன அம்மானை அப்படிங்கிறது பெண்கள் விளையாடும் விளையாட்டு சரியா இந்த பத்து பருவங்கள் வந்து ஏதாவது ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க பாடு என்றவுடன் பாடுபவருக்கு வழங்கப்படும் பெயர் என்ன ஆசுகவி கொம்பினையொத்த மடப்பிடியோடும் என்னும் தொடரில் மடப்பிடி என போற்றப்படுபவள் அல்லது குறிப்பிடப்படுபவள் பாஞ்சாலி மாணிக்க வாசகரை ஆட்கொள்ள பெற்ற இறைவன் கோயில் கொண்டுள்ள திருப்பெருந்துறை என்ற ஊர் எந்த மாவட்டத்தில் உள்ளது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டால் புதுக்கோட்டை மாவட்டம் தாண்டக வேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஜூப்பிட்டர் கொஸ்டின் சரியா இவரை பற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க திருநாவுக்கரசர் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சே சோராதிருத்தல் என்று கூறியவர் யார் நமக்கு தொழில் கவிதை அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின் கேட்டால் பாரதியார் அடுத்து பொறுத்துக கம்பர் கம்பர் என்னார் கம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பராமாயணம் தான் நமக்கு நம்மளுக்கு தெரியும் ஆனால் அதுக்கப்புறமும் நிறைய நூல் வந்து இருக்கார் சரஸ்வதி அந்த அது இருக்கார் ஒட்டக்கூத்தர் ஒட்டக்கூத்தர் பொறுத்த வரைக்கும் ராசராச சொழநூலால் இருக்கார் பாரதிதாசன் பாரதிதாசன் பொறுத்த வரைக்கும் குடும்ப விளக்கில் இருக்கிறாரு பாரதியார் பாஞ்சாலை சபதம் ஸோ நான்கு மூன்று இரண்டு ஒன்று அப்படிங்கிறது தான் சரியான விடை பின் வருவனவற்றுள் அப்துல் ரகுமானின் கவிதை தொகுப்பில் இல்லாத நூல் எது அப்துல் ரஹ்மானோட கவிதை தொகுப்பில் இல்லாத நூல் இல்லாத நூல் என்ன அப்படின்னு கேட்டால் ஒளிப்பறவை அப்படிங்கிறது நேயர் விருப்பம் பால்வீதி ஆலாபனை அப்படிங்கிறது அப்துல் ரஹ்மானோர் தான் ஒளிப்பறவை அவரோட இது வந்து கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்றவர் யார் பாவேந்தர் விருது யார் கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சாலை இலந்தரையன் சாலை இளந்தரையனின் கவிதை தொகுப்பே கண்டறி எது கவிதை கவிதை தொகுப்பு அப்படின்னா பூத்தது மானுடம் அப்படிங்கிறது சரியா தமிழ் ஓவியம் அப்படிங்கிறது ஈரோடு என்பனோட நூல் அப்படின்னு சொல்லலாம் தமிழர் சமுதாயம் அப்படிங்கிறது தமிழ் ஒளியோட நூல் அப்படின்னு சொல்லலாம் ஆனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை எழுதியவர் யார் ஆனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ் யார் எழுதுனா அரிமதி தென்னகன் தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து இந்த கூற்று யாரோட கூற்று மு வரதராசனார் டம்பாச்சாரி விலாசம் எனும் நாடக நூலை எழுதியவர் யார் டம்பாச்சாரி விலாசம் காசி விஸ்வநாதர் தொண்டை நாடு டேஸ் உடைத்து தொண்டை நாடு என்ன உடைத்து அப்படின்னா சான்றோர் உடைத்து சரியா சேரநாடு வேளமுடைத்து சோழ நாடு உடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து தொண்டை நாடு சான்றோர் உடைத்து தமிழ் பிற மொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் யார் கூறியவர் யார் அப்படின்னா கால்டுவல் கால்டுவல் தான் இந்த வார்த்தையுடன் சொன்னார் தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் என்று என்று கூறியவர் யார் திருவிக்கா அடுத்து இந்த சைடு புலவர் இந்த சைடு நூல் திருவிக்கா திருவிக்கா என்னார் அப்படின்னு கேட்டால் உரிமை வேட்டல் இறந்தார் ஊவேசா உவேசா என் சரித்திரம் இல்லை என் சரிதம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆனந்த உடனில் அப்படி வந்திருக்கும் பரிதிமார் கலைஞர் பரிதிமார் கலைஞரை பொறுத்த வரைக்கும் ரூபாவதியில் இருப்பார் கலாவதி ரூபாவின்னு சொல்லிட்டு ரெண்டு நூல் வந்தி இருப்பார் அடுத்து தேவனைய பாவனார் தேவனய பாவனார் பொறுத்த வரைக்கும் மண்ணிலே பின் ஸோ மூன்று ஒன்று நான்கு இரண்டு அப்படிங்கிறது தான் சரியான விடை குறிஞ்சி நில ஊர் என்ன குறிஞ்சி நில ஊர் என்ன அப்படிங்கிட்டால் நீலகிரி குறிஞ்சியில் ஊர் அப்படின்னா குறிஞ்சியினர் என்ன மலையும் மலை சார்ந்த இடமும் இந்த பிளேசஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எது மலையும் மலை சார்ந்த இடமா இருக்கும் அப்படின்னா நீலகிரி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்திய மாமணி அதாவது பாரத்னா விருது பெற்றவர் யார் டாக்டர் அம்பேத்கர் தமிழ் அறிஞர் டாக்டர் உவேசா அவர்களின் பெயர் விரிவாக்கம் என்ன உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனா சாமிநாதன் தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க எது சரியானது தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகளின் பட்டியல் இதில் எது கரெக்டு ஆட்சி மொழி இலங்கை சிங்கப்பூர் மலேசியா உலக வனவிலங்கு நாள் எப்போது அக்டோபர் நான்கு தென்னாட்டின் ஜான் சிராணி அழைக்கப்பட்டவர் யார் அஞ்சலி அம்மா ஸோ ஒரு நூறு கேள்வி வந்து பார்த்தோம் எல்லாமே எளிமையாக தான் இருக்குது எல்லாமே ப்ரீவியஸ் குஷன் தான் சரியா ஓகே அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்